ஹாய் விவேஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது கொழுக்கட்டை. சுவையான கருப்பட்டியில் எப்படி சுவையான கொழுக்கட்டை செய்கிறது நம்ம பார்ப்போம். வாங்க, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறது. இது வந்து அரிசி மாவு, வறுத்த மாவு, காப்பிடி உலகில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கு ரெண்டு ஃபுல் கருப்பட்டி, அது ரெண்டு ஒரு வட்டு ஒரு முழு கருப்பட்டி சொல்லுவாங்களே, அதில் ரெண்டு ஃபுல் எடுத்திருக்கேன். இது தேங்காவை பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன், ஆயிலெலாம் ஊற்றாமல் வெறுமனே ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து சுக்கு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் பொறிக்கடலை, நம்ம வேர்க்கடலை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா முந்திரி பருப்பு எதுவும் கூட போட்டுக்கிடலாம். கருப்பட்டியை வந்து நம்ம முழுசாக வைக்காமல் அப்படி தட்டி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம தேங்காவை வறுத்துப்போம். ஆயில் ஊற்றலை, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் கொழுக்கட்டையை வந்து ஒரு 1 வீக் வரையும் கூட வச்சுருந்து சாப்பிடலாம், கெட்டு போகாது. வர அரிசி மாவு வந்து நம்ம வறுத்த மாவு, பச்சை மாவில் ரெடி பண்ணாமல், கடையிலையும் ரெடிமேடு மாவு வாங்காமல் நம்ம வீட்லேயே அது ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுங்கிறது இன்னொரு வீடியோவே தனியாகவே போட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. ஒரு நான் வந்து காப்பிடி வழக்குக்கு 2 வட்டு கருப்பட்டி, இது வந்து ஒரு அரைமுறி தேங்காய், ஒரு சின்ன முறி அரைமுறி தேங்காய் போதும். இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி, அதாவது 200 ml கிளாஸுக்கு 2 கிளாஸ் ஊற்றி இந்த கருப்பட்டியை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் நல்லா கொதிச்சோடனே அடியில் நல்லா கிண்டி விடணும். அதுக்கு இடையில நம்ம சைடில் மாவை லைட்டாக சூடு பண்ணிப்போம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மாவு தான், ஆனால் நம்ம கொழுக்கட்டை அவிக்கும் போது கொஞ்சம் மாவையும் லைட்டாக ஒரு 1 மினிட் நீங்கள் சூடு பண்ணால் போதும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லாட்டி மாவு கரிஞ்சிரும், பிடிச்சிரும் அடியில். நம்ம தேங்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அது இந்த கருப்பட்டி பாகு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். அது நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு பாகுக்கு நல்லா கொதிச்சு போயிருக்கோம் பாருங்கள். சால்ட்டு, சுக்கு வந்து உங்களுக்கு காமிக்காக முழுசாக வச்சுருந்தா, தட்டி வச்சுருந்தேன் அதை பாருங்கள். இது எல்லாமே நம்ம அதில் போட்டுடணும், முழுசாக இருந்தால் கூட நீங்கள் போடலாம். சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் போடணும். பெருஞ்சீரகம், ஏலக்காய் முழுசு கூட நீங்கள் போடலாம். இது ஏன்னா நம்ம எல்லாமே கடைசியில் ஃபில்டர் பண்ண போகிறோம். இதுக்கடையில் அந்த மாவு சூடாயிருச்சு, அதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இன்னும் பிடிக்கும் போது சூடாக இருக்கும், நமக்கு கிண்டும் போது கரெக்டாக வராது. அதனால் நல்லா உங்களுக்கு இடையில் அதை எதுக்கு நான் இப்படி அது நல்லா தரதராக நல்லா கொதிக்க பாருங்கள், நிறைய பபுள்ஸ் வருது. இன்னுமே நல்லா கொதிக்கணும், அப்போதான் வந்து அந்த சூட்டிலே நம்ம மாவு பிசையும் போது மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இதில் வந்து நம்ம பொறிக்கடலை நீங்கள் வந்து கிரவுண்ட்நட் போடலாம், முந்திரி பருப்பு போடலாம், பாதாம் பருப்பு போடலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம முதலே மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம மாவில் உப்பு ஆட் பண்ணலை, அதனால் நம்ம பாகுலே ஒரு துளி உப்பு போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு நம்ம பிசையும் போதே தெரியும், கை வைக்கும் போதே நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போ இந்த சக்கரை கருப்பட்டிப்பாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க, நச்சு வெள்ளம் மண்ட வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம கருப்பட்டி போட்டு பண்ணுறோம், ரொம்பவும் ஹெல்த்தி, சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது நம்ம கருப்பட்டியில், அதனால் நம்ம கருப்பட்டி எடுத்துக்கிறது இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணதுனால அதில் இருக்க மண் தூசி எல்லாமே வந்துருச்சு. இந்த பாகை இப்போ நம்ம அந்த மாவில் ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுனா போதும். கரெக்ட் அளவு ஒரு உலக்குக்கு 200 ml கிளாஸ், ஒரு கிளாஸ்னால் 200 ml 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதை பாருங்கள், நம்ம இப்படி பண்ணும் போதே மாவு வந்து நல்ல கரெக்டான பதத்துலேயும் கண்டிஷன்லேயும் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு கையில் பிடிச்சி காமிப்பேன் பாருங்கள், மாவு கையில் ஒட்டாது, தண்ணியும் அதிகமாகலை. நமக்கு இந்த இனிப்பு, இந்த 2 வட்டு கருப்பட்டி போட்டுக்கதை இனிப்புவே போதுமானதாக இருக்கும். இடையில நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி குடிக்கிட்டால் கொஞ்சம் மாவு, அரிசி மாவு, வறுத்து வச்ச மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிக்கும் போது சில சமயம் உதிர்ந்துட்டு போயிடும் மாவு, கரெக்டான பதத்துலேயே கண்டிஷனில் இல்லைன்னா. இப்படி நம்ம பிடிக்கவும் மாவு ஒட்டாமல் உதிர்ந்துட்டு போயிடும், இல்லை கையில், இல்லாட்டி கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை, இல்லை மாவு நம்ம பிடிக்கும் போது வெடிப்பு விழும் அப்படி வெடிப்புலாம் விழாமல் கரெக்டாக நம்ம கரெக்டாக கிண்டிட்டாலே அது
மாவும் மாவும் நம்ம கொஞ்சம் சூடாக வச்சுருக்கோம், பாகும் அதிகமான ஹீட்டில் வச்சுருக்கோம். பாருங்கள் பாருங்கள், எங்கேயாவது ஒட்டி இருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே ஒட்டலை. இது அப்படியே நம்ம ஒரு இட்லி அவிக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி தான், இட்லி துணி போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு 20 to 25 minutes வேகணும். நீங்கள் அச்சு இருந்தால் கூட, நீங்கள் கொழுக்கட்டை அச்சு கூட இதில் வைக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன். இது ஒரு 20 to 25 minutes வரை இது வேகணும். நமக்கு வேகும் போதே தெரியும் ஆவி மேலே வரும். இது நார்மலாக நம்ம இட்லி பேன்லேயே வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட கொழுக்கட்டை, கருப்பட்டி கொழுக்கட்டை வந்து, சுவையான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிட்டோம். தேங்க்யூ.